ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர் இன்றைக்கி இந்த வீடியோவில் பசல்ஸ் அண்ட் ரிட்டில்ஸ் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாட் இஸ் தி லெட்டர் மிஸ்ஸிங் இந்த ஏபிசிடி இதுக்கப்புறம் என்ன லெட்டர் வரும்னு கேட்குறாங்க ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் என்ன லெட்டர் வரும்னு ஆன்சர் வந்து எஃப் அது எப்படி எஃப் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏன்னா டிக்கு அப்புறம் இ தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இந்த எஃப் அள்ளாக்கா தூக்கிட்டு வந்து இந்த கேப்பில் இருக்கல இந்த கேப் இந்த கேப்பில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தான் கிடைக்கும் பட் உங்களோட ஆன்சர் வந்து எஃப் தான் இருக்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஆல் ஃபைவ் சிஸ்டர் ஆர் பிஸி எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போ அஞ்சு பேருமே ரோஸுன்றவங்க டிரா பண்ணுறாங்க ஆன்ன்றவங்க குக் பண்ணுறாங்க லீஸான்றவங்க செஸ் விளையாடுறாங்க மேரின்றவங்க மேரின்றவங்க பசில் சால்வ் பண்ணிருக்காங்க அப்போ சமந்தா என்ன பண்ணுறாங்கன்றவங்க கேட்குறாங்க இந்த சமந்தானா நீங்கள் என்ன கிடையாது சமந்தா கிடையாதுங்க அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு இது வேறு சமந்தா இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ ஆன்சர் என்னென்னா இந்த சமந்தான்றவங்க செஸ் தான் விளாடுவாங்க ஏன்னா செஸ் வந்து தனியாக விளாட முடியாதுல்ல இந்த லீசான்றவங்க செஸ் விளையாடுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் ஆப்பனண்ட் யாராவது ஒருத்தவங்க இருக்குன்னா அந்த ஆப்பனட்னா இந்த சமந்தா வாட் நம்பர் டு யூ கெட் வென் யூ மல்டிப்ளை ஆல் தி நம்பர்ஸ் ஆஃப் யுவர் மொபைல் நம்பர் பேட் எல்லோரும் என்ன சொன்னீங்கன்னா என்கிட்ட இப்போ டச் ஃபோன் தான் இருக்குது மொபைல் நம்பர் பேடே கிடையாதுன்னு பையங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோக்கியா ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்ன்றது இவங்கிறதுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆன்சர் வந்து ஜீரோ தாங்க ஏன்னா எனி திங் மல்டிப்ளைட் பை ஜீரோ இஸ் ஜீரோ ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இன் டூ ஜீரோ ஜீரோ இப்போது லவ்வர் இருக்காங்க சிஸ்டர் இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் ஒன் மில்லியன் யூஎஸ் டாலருக்கு இதில் யாரை நீங்கள் முதல்ல காப்பாற்றுவீங்க லவ்வரை காப்பாத்தினா சிஸ்டர் செருப்பாலே அடிப்பா சிஸ்டரை பார்த்தீங்கன்னா லவ்வர் வந்து மூஞ்சிலே குத்துவா சரி இவங்க ரெண்டு பேருமே விட்டுட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாட்டினா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடிப்பாங்க இவங்க மூணு பேருமே விட்டுட்டு அந்த ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை யார் கூட ஸ்பென்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும் இப்போது உங்கள் மைண்ட் வாய்ஸில் இல்லை உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு செலக்ட் ஐ மீன் சேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டரை சேவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் லவ்வர் ஸோ ஒவ்வொருத்தவங்க பர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சுன்னா இருக்கிற மிச்ச டைமில் வந்து அந்த மணி இருக்குல மணி ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ உங்களோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அந்த விஷயத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதுங்க நீங்கள் முதல்ல யாரை காப்பாற்றுவீங்க எப்படி வந்து இதை டேக்கிள் பண்ணுவீங்க இல்லை ஹேண்டில் பண்ணுவீங்கன்றதை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிடில்